Hello viewers, welcome to my channel My Taste My Recipe. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மட்டன் கீமா மசாலா எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். நார்மலாக எங்கள் வீட்டிலலாம் கொத்திக்கறி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக கோலா உருண்டை குழம்பு தாங்க. அதனால தான் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டன் கீமா மசாலா செய்யலான்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலே சீரியஸாக இது செம்ம டேஸ்டியாக வந்ததுங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இவர் டிஃபனுக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். சரி வாங்க, இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் கல்பாசிப்பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். அண்ட் இதை நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டு லைட்டாக. அண்ட் இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டார்டிங்லே கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கணும், பட் நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அண்ட் இதோட நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்த்தோமோ அதே அளவுக்கு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கணும். நம்ம ஊர் நாட்டு தக்காளினா நல்லா ஜூஸியாக இருக்கும், சீக்கிரமாக வதங்கிடும். பட் இங்கே இருக்க தக்காளி அந்தளவுக்கு வதங்காது. ஸோ நான் 1 பெரிய தக்காளியும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் ஒன்று சேர்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தொக்கு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கானா நல்லாயிருக்கும். அதனால் அகெயின் 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். எஸ் நம்மளோட மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ எடுத்து வச்சுருக்க கொத்துக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்துக்கறியை சேர்த்ததுக்கப்புறமா 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சுண்டி வர நேரமும் கறி வெந்து வர நேரமும் கரெக்டாக இருக்கும். கசூரி மேத்தியை இதோட நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்க போகிறேங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட கறி நல்லா வெந்திருக்கு, மசாலாவும் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 10-15 முந்திரி பருப்பை பாதி பாதியாக உடச்சி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம கீமாவில் வந்து பார்த்திங்கன்னா கடிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கம கமன்னு நம்மளோட மட்டன் கீமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஈவன் கறி குழம்பு கூட நல்லாயிருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, டிஃபன்னு பார்த்தா தோசை, சப்பாத்தி, இட்லி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்னங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.